ஆனால் உங்கள் லைஃப்பில் நீங்கள் ஒரு விஷயம் வாங்கணும்னு ஆசைப்பட்டு வாங்க முடியாது போனது உண்டா? அது மாதிரி இருக்குது. மோஸ்ட்லி இப்போ ரீசெண்டாக பார்த்தா எனக்கு இப்போ கார் வாங்கணும்னு ஒரு ஐடியா. நான் ரொம்ப ஆசைப்பட்டது காரு. கார் ரொம்ப 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 ஆசைப்பட்டது, அது வாங்க முடியாமல் போச்சு. கிட்ட வந்து ரொம்ப நழுவிருச்சு. ஒன்றுமே மிடில் கிளாஸில் போகிறதா எதுவுமே வாங்க முடியாது ப்ரோ, ரொம்ப கஷ்டம் ப்ரோ. நல்ல காலேஜில் கூட படிக்கணும் ப்ரோ. நினச்ச காலேஜ் ஒன்று, படித்த காலேஜ் ஒன்று, எடுக்கணும் நினச்ச டிபார்ட்மெண்ட் ஒன்று, கிடச்ச டிபார்ட்மெண்ட் ஒன்று, வண்டி எடுக்க நினச்சேன் அதுவும் முடியல. அட்லீஸ்ட் நீங்கள் மொபைல் கூட நினச்ச நேரத்தில் எடுக்க முடியாது. சொல்லுன்னு சொன்னாக்கா எவ்வளோ இருக்கலாம், அதில் வந்து அது நீங்கள் சொன்ன மாதிரி வீடும் ஒன்று வாங்கணுனாக்கா உடனே வாங்க முடியாது. கார் வாங்கணும் ஆசைப்பட்டேன், கடத்தில் கஷ்டப்பட்டு கார் வாங்கினேன். வீடு எழுந்த வீட்டை மறுபடியும் கைப்பற்றுருக்கேன், ஆக்குரிங் பண்ணி வீட்டை. எல்லா விஷயத்துக்குமே கஷ்டப்பட்டுருக்கேங்க, இது அதுன்னெலாம் சொல்ல முடியாது. மொத்தத்துலேயே 1984 நான் ஹோட்டலில் வேலை செஞ்சு இப்போ இன்றைக்கி ஆட்டோ ஓட்டுறதுலேருந்து கஷ்டப்பட்டுன்னு தான் இருக்கிறேன். இன்னும் நான் வாடகை வீட்டில் தான் இருக்கிறேன். வீடு வீட்டு வீடு லேண்டு லேண்டு இருந்த லேண்டை கையை விட்டு போச்சு. பங்காளியை பற்றி எதுனாலும் சார், உங்கள் காசு உங்களோட எக்கனாமி எப்படி இருக்கும்? எங்களுடைய எக்கனாமி வந்து வருமானம் நல்ல வருமானம் இருந்தது, வேலை செய்தது. வேலை செய்யும்போது பணம் வந்தது. அப்போ வந்து வீடு வாங்கும்போது இருந்த வீடும் கையை விட்டு போச்சு. அந்த கார் வாங்கிறதுக்காக எப்படி காசு சேர்த்து வைப்பீங்க? எக்கனாமிக்கு எப்படி இருக்கும் உங்களுக்கு? அது கொஞ்சம் நம்ம டெய்லி ஆட்டோ தான் ஓட்டுறேன், கொஞ்சம் கொஞ்சமாக காசு சேர்த்து வைப்பேன். ஏதாவது வேறு ஏதாவது செலவு வந்துடும், அதில் போயிடும். அதே மாதிரி தான் லைஃப் சிட்டி அப்படியே போயிட்டுருக்கு. மாறுன்ட்டு ஒரு நம்பிக்கை கண்டிப்பாக வாங்கிடுவேன். ரொம்ப கஷ்டம் ப்ரோ, மிடில் கிளாஸ்லாம் குறைக்க கூடாது ப்ரோ. நல்லா உங்களுக்கு எல்லாமே வேணும் அப்படின்னா ஒரு அட்லீஸ்ட் ஒரு கவர்மெண்ட் ஜாபில் பேரண்ட்ஸ் யாராவது இருந்திருக்கணும். அந்த மாதிரி இருந்தால் மட்டும்தான் ப்ரோ நல்லாயிருக்க முடியும். இல்லைனா மிடில் கிளாஸில் பிறந்து படிச்சுட்டு வேலை செஞ்சுக்கிட்டு அதெல்லாம் கஷ்டம் ப்ரோ. முடிஞ்ச வரைக்கும் இதுக்கப்புறமாவது, ஏன் ஜென்ரேஷனுக்கு அப்புறம் சொல்கிறேன், முடிஞ்ச வரைக்கும் பையன் ஆசைப்படுறதையோ நமக்கு வரப்போகிறவங்களுக்கு ஆசைப்படுறதையோ வாங்கி குடிக்கிற மாதிரி சம்பாரித்து வச்சுக்கணும். அதான் பெட்டரானவே. இல்லைனா நம்மளை மாதிரியே நம்ம பசங்களும் நாய் பாடுபடணும். திரும்பி அந்த வீடை மீட் கட்டுறதுக்கு எந்த மாதிரி முயற்சிகள் எடுத்தோம். அது பங்காளிகள் மத்தியில் சரி அதிகமாக வந்து பிரச்சனை பண்ணக்கூடாதுன்னு சொல்லி விட்டுட்டோம். அதுதான் விஷயம், வேறு ஒன்றும் இல்லை. சரி சார், இந்த மாதிரி மிடில் கிளாஸ் ஃபேமிலியில் இந்த மாதிரி விஷயங்கள் தவிர்க்கணும்னா என்ன சார்? அது அதிகம் தவிர்க்கணும்னா விஷயம் என்னென்னா, நாம் வந்து கொஞ்சம் கவனமாக இருந்தோம் எல்லாத்தையும். அது அதிகமாக நம்பிக்கையாக நம்ம யாரை எதிர்பார்க்குறோமோ அவங்க நமக்கு வந்து இப்பகிட்ட வந்து எப்பவுமே எதிரியாக தான் வராங்கிற ஒழிய நம்பிக்கையை வந்து துரோகம் செய்வாங்க ஒழிய அவங்க நம்பிக்கையான ஆட்களாக இருக்க மாட்டாங்க. உடனே வாங்கணுன்னாக்கா உடனே வாங்க முடியாது. உடனே எப்படி கிடைக்கும்? இல்லைன்னா நம்மளுக்குன்னா இது மாதிரி சரி நம்ம நல்லா கஷ்டப்படுறோமே அப்படின்னு சொல்லி நான் கவர்மெண்ட்டை ஹெல்ப் பண்ணுறாங்களா என்ன? ஒன்றும் இல்லை. என்ன சொல்கிறீங்க? அது மாதிரி எவ்வளோ பெரிய ஆளுங்கள்லாம் இருக்கிறாங்க, ஹெல்ப் பண்ணலாம் எங்கே யார் ஹெல்ப் பண்ணுறாங்க? என்ன சொல்கிறீங்க? அதெல்லாம் ஹெல்ப் பண்ண நம்ம தான் வந்து இது பண்ணணும் அப்படின்னு சொன்னாக்கா பணம் உங்களை மாதிரி உங்கள் வாழ்க்கைக்கு எவ்வளோ முக்கியம்னு நினைக்கிறீங்க? பணம் சேமிப்புன்றது இல்லை, அதாவது இதெல்லாம் வந்து கரெக்டாக நம்ம இவ்வளோ தான் சேமிக்கணும் அப்படின்றதுலாம் ஒரு இது பண்ண முடியாது. ஒரு தன்ல வாங்கினா சரி இவ்வளோ கட்டலாம் அப்படின்னு, ஒரு நாளைக்கு இவ்வளோ கட்டலாம் அப்படின்னும்போது அப்போ ஒரு தன்ல வாங்கினோம்னாக்கா சரி அது கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே சேர்த்துட்டு வந்தோம்னா, இல்லை ஒரு சீட்டுக்கிட்ட அது மாதிரி போட்டோம்னா அப்போ வந்து ஏதோ கொஞ்சம் சேர்த்துட்டு வந்தோம்னா அது அப்படி விட ஒன்று உடனே ஆகாது. பணம்ன்றது நான் உழைப்பில் ஒன்று ஒருத்தவங்க மணி நேரம் ஒர்க் பண்ணுறோம், டிரைவர் வேலை செய்கிறேன். என் லைஃப் 18 டிரைவர் நான். பணம்ன்றது உங்கள் வாழ்க்கை அது பணம்ன்றது வீடுன்றது சொந்த வீடு, அது பரம்பரையாக வர்றது. அதே இருந்த வீட்டை நான் கைப்பற்றியிருந்தேன். உங்களோட ஃபேமிலி ஸ்டேட்டஸ் எப்படின்னா? ஃபேமிலி ஸ்டேட்டஸுன்றதை தாண்டி இப்போ எப்பயும் நார்மலாக இப்போ வெளியே போனோம்னாலும் ஒரு பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக வீட்டில் ஒரு கார் இருந்ததுன்னா எல்லோரும் ஃபேமிலியாக வந்து வெளியே போகிறதுக்கு ட்ரிப் போகிறதுக்கோ இது வந்தாலும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதுதான். கார் வாங்குறதுல உங்களோட எக்கனாமிக் வைஸ் எப்படி இருக்குது? அதுக்காக எப்படிலாம் சேவிங்ஸ் இருக்குது? இப்போ நார்மலாக எனக்கு எக்கனாமிக் வைஸ் வந்து அந்தளவுக்கு பெருசாக இல்லை, மிடில் கிளாஸ் போயிட்டுருக்கு அப்படியே தான். என்ன நெக்ஸ்ட் ஏதோ ஒரு வேறு ஜாப் ஸ்விட்ச் ஓவர் பண்ணேன் அப்படின்னா அதுக்கப்புறமா வேணா ட்ரை பண்ணலாம் அப்படின்னு. சேவிங்ஸ் வந்து ஓரளவுக்கு என்னால் முடிஞ்ச அளவு சேவிங்ஸ் பண்ணுறேன். சேவிங்ஸ் பண்ணாலும் நார்மலாக மிடில் கிளாஸ்னும் போது செலவு ஒரு மாதம் எதிர்பார்ப்போம், அடுத்த மாதம் செலவாயிடும். அப்படி தான் சேவிங்ஸ் போயிட்டுருக்கு. நம்ம கார் வாங்கணும்னு நினைக்கிறது வந்து லக்ஸுரி காருன்னு பார்க்குறீங்களா இல்லை நார்மலுக்கு ஒரு கார் வாங்கினா போதும்? நார்மல்னு இல்லை, இப்போ ஒரு ஃபேமிலின்னும் போது எனக்கு ஒரு 6-7 பீப்புள் போகிற மாதிரி அது மாதிரி கார் தான் நான் எதிர்பார்க்குறது. இப்போ ஏன்னா நான் வாங்கணும் கார் வாங்கணும்னு ஒரு ஐடியா வரத்தே வந்து
சும்மா ஏதோ நம்மளும் வாங்கணுன்ற மாதிரி வாங்கக்கூடாது. ஒரு ஃபேமிலியாக போகிற மாதிரி ஒரு 6 பேர் 7 பேர் போகிற மாதிரி இருக்க கார் தான் மோஸ்ட்லி நான் ப்ரிஃபரபுளாக பார்த்துட்ருக்கேன். எனக்கு இன்னும் சொந்தமாக ஒன்று இடம் கிடையாது, எந்த இடமும் வாங்கலை நான். சரிங்களா, அவ்வளோ கஷ்டப்படுறேன், வர்றதை வரமானம் சாப்பிட்றேன், பிள்ளைங்களுக்கு ஃபீஸ் கட்டுறேன், படிக்க வைக்கிறேன், அவ்வளோதான். இதுதான் வாழ்க்கையில் போயின்னே இருக்குது. எந்த கவர்மெண்ட் எந்த அரசாங்கம் வந்து எதுவும் நம்மளுக்கு கொடுக்கல. நம்மளால் எங்களால் வந்து அவங்களுக்கு ஆதாயம் இருக்குது, நம்ம ஓட்டு அவங்களுக்கு வேணும். ஆனால் தேடி வந்து எத்தனை இன்றைக்கி எவ்வளோ பேர் வாடகை வீட்டில் இருக்காங்கன்றது இவங்க ஒரு அதிகாரிகளை போட்டு தேட வச்சாங்கன்னா கிட்டத்தட்ட 10-15 லட்சம் பேர் வாடகை வீட்டிலே இருப்பாங்க. ஏன் 20 லட்சம் பேர் இருப்பாங்க வாடகை வீட்லேயே? எவ்வளோ முக்கியம், எந்த அளவுக்கு முக்கியம், அது எப்படி ஏன்னா ஆனால் நம்ம ஈஸியாக யூஸ் பண்ணுறதுக்கு வாங்கலை, நம்ம பிஸ்னஸாக யூஸ் பண்ணுறதுக்கு தான் வாங்க போகிறேன். அப்படி தான் ஆசை வச்சுக்கிறேன். இப்போ கார் எதனால் உங்களுக்கு வாங்க முடியாமல் போச்சு, இதுக்கு மேலே எப்படி பண்ணி? அது நம்ம ஃபேமிலியோட பேக்ரவுண்டு தான், நம்ம ஒரு ஆள் தான் பார்க்கணும் ஃபேமிலியை. காசு சேர்த்து வைப்போம், கரெக்டாக வரும், அதுக்கப்புறம் அப்பா அம்மா ஏதாவது ஒரு பிரச்சனை, ஏதோ ஃபேமிலி பிரச்சனை, அப்படி போயிடும். அப்படியே தான் நாட்கள் நான் வந்து போயிடுச்சு வாங்குவேன். இதுக்கு மேலே வாங்கணும்னு என்ன பண்ணிகிட்ருக்கீங்க, என்ன முயற்சிகள்? இப்போ ஆட்டோ தான் ஓட்டிகிட்ருக்கேன். பசங்கள்லாம் காலேஜுக்கு எதுவும் படிக்கிறதுனால செலவு அதில் போயிடுச்சு. இன்னொரு 2-3 வயசில் வாங்கலான்ட்டு ஒரு நம்பிக்கையில் இருக்குது. மிடில் கிளாஸ் ஃபேமிலி பொறுத்த வரைக்கும் காசு சேமிக்கணும்னு நீங்கள் என்ன ப்ரோ? நான் இப்போ என்னன்னு சொல்கிறேன் ப்ரோ, நான் படித்து முடிச்சிட்டேன் ப்ரோ, இப்போ ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னு வச்சிங்களேன், நான் இப்போயே ஆரம்பிச்சிட்டேன் சேவிங்ஸ் பண்ணேன். இந்த சேவிங்ஸை வச்சு முடிஞ்சது தான் ஒரு பிஸ்னஸ் பண்ணிடணும். எப்படி ஒரு முறையாவது பிஸ்னஸ் தோதாலும் பரவாயில்ல, ஒரு முறையாவது பிஸ்னஸ் பண்ணிவிட்டு அது ஒரு தோற்று போயிடுவோம். அது லாபம் வருது, நஷ்டம் வருது, அதெல்லாம் அப்புறம். சப்போஸ் நம்ம எடுக்கிற பிஸ்னஸ் சக்ஸஸ் ஆகிடுச்சுன்னு வச்சிங்களேன், அதுக்கப்புறம் நம்ம ஜென்ரேஷனே ஓரளவுக்கு செட்டில் ஆகிட மாதிரி தான் நமக்கு பின்னாடி வரப்போகிறேன். நம்ம பசங்க எல்லாருமே நல்லா இருக்க மாதிரி தான் அர்த்தம். ஸோ என்னை பொறுத்தவரைக்கும் மிடில் கிளாஸில் இருந்தால் மிடில் கிளாஸாக இருக்கக்கூடாது. அடுத்த ஜென்ரேஷன் அடுத்த ஸ்டெப்ஸுக்கு போகிறதுக்காக அவங்க இப்போயே கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணி எல்லாத்தையும் ட்ரை பண்ணணும், ஓனராக ட்ரை பண்ணணும். அப்போ தான் வந்து இந்த ஜென்ரேஷனில் வந்து மிடில் கிளாஸ்ன்றது கொஞ்சம் அழிகிற மாதிரி இருக்கும். இல்லைனா நாம்ளும் ஓடிட்டு இருந்த மாதிரி நம்ம பசங்களும் ஓடிட்டு இருக்க மாதிரியே இருக்கும். எல்லாருமே ஸ்ட்ரகிள் பண்ணுங்க, ஸ்ட்ரகிள் ப்ரோ, ரொம்ப ஸ்ட்ரகிள் ப்ரோ. ஆமாம், சேவிங் ஒன்று சேவிங்ஸ் எடுங்க, அப்படி இல்லையா பிஸ்னஸ் பண்ணுங்க, ஓனா ட்ரை பண்ணுங்க. அப்படி இல்லைனா ட்ரை பண்ணி தோற்று போனாவது பரவாயில்ல. நிறைய பேர் எதுவுமே பண்ணவே மாட்டாங்க. எங்கள் அண்ணாலும் எதுவும் பண்ணவே இல்லை, அப்படியே பந்தார் வளர்ந்தார், கல்யாணம் பண்ணார், அப்படியே இருந்துட்டார். நானும் அந்த மாதிரி இருக்கக்கூடாது தான் முயற்சி பண்ணுறேன். அந்த மாதிரி நடந்தால் நல்லாயிருக்கும். நன்றி. இப்போ உங்கள் வாழ்க்கை எப்படி இருக்குது? பண தட்டுப்பாடு இருக்கா? அதிகமான பண தட்டுப்பாடு, வேலை இல்லை. இதுதான் வேலை இருந்தால் தானே பணம் கிடைக்கும், வேலை இல்லை. இப்போது பண தட்டுப்பாடு அதிகமாக இருக்குது. எப்படியும் ஒரு 5-10 வருஷமாவது அப்படி சேர்த்தா தான் அதுக்கப்புறம் இது மாதிரி எதனா, அது நீங்கள் சொல்கிற மாதிரி வீடு அது மாதிரி எதனா அதை வாங்க முடியும். உடனே வாங்கணுன்னாக்கா உடனே வாங்க முடியாது. பணம்ன்றது எவ்வளோ முக்கியம் சார் உங்களுக்கு வாழ்க்கையில்? மனிதர் எல்லா மனிதருக்கும் பணம் போடுற பொருளாதாரம் வந்து பணம்ன்றது கடமை. பணம் இல்லாமல் இந்தியாவே கிடையாது, உலகமே கிடையாது. இப்போ இருக்க ஜென்ரேஷன் வந்து பணத்தை சேமிக்கணும்னா என்ன சார்? பணம் சேமிக்கணும்னா 50 ரூபா சம்பாரிச்சோம்னாக்கா 30 ரூபா சேஃப்டி பண்ணணும், 20 ரூபா செலவு பண்ணணும். வாழ்க்கையில் முன்னேற்றம் வந்து அப்படி தான் வரணும். சும்மா தங்கிறதுக்கு ஒரு வீடு, சாதாரண வீடு கொடுத்தாலே போதும். அந்த மாதிரி ஏழைங்க நிறைய பேர் இருக்காங்க, அதெல்லாம் அவங்களுக்கு நேரம் கிடையாது. ஏதா யாருக்குமே நேரம் கிடையாது. பிரச்சனையை கேட்பாங்க ஆனால் செய்கிறதுக்கு முன்னே வர மாட்டாங்க யாரும், அவ்வளோதான்.